தீபாவளி பண்டிகை விடுமுறையில் பணியாற்றும் போக்குவரத்து, தீயணைப்பு, காவல்துறையினர் உட்பட அத்தியாவசிய பணியாளர்களுக்கு பேருந்து நிலையத்தில் தீபாவளி இனிப்புகளுடன் துளசி செடி கொடுத்து அசத்திய தன்னார்வலர்கள். தீபாவளி பண்டிகை போன்ற பொதுவான பண்டிகை கால நேரங்களில் அத்தியாவசிய பணிகளில் ஈடுபடும் போக்குவரத்துத்துறை ஓட்டுநர்கள், நடத்துனர்கள், காவல்துறையினர், தீயணைப்பு துறையினர், மாநகராட்சி பணியாளர்கள் ஆகிய அத்தியாவசிய பணியில் ஈடுபடுவோர் தங்கள் குடும்பத்தோடு பண்டிகை கொண்டாட முடியாத நிலையில் இவர்களை சந்தோஷப்படுத்தி ஊக்கப்படுத்தும் விதமாக பசுமை தேசம், சிட்கோ தொழிற்பேட்டை அரிமா சங்கம் மற்றும் வேர்ல்டு மலையாளி ஃபெடரேஷன் ஆகியோர் இணைந்து உக்கடம் பேருந்து நிலையத்தில் பஸ் ஓட்டுநர், நடத்துனர்களுக்கு இனிப்பு மற்றும் காரம் பாக்கெட்டுகளை வழங்கி அதனுடன் துளசி செடியையும் வழங்கி ஊக்கப்படுத்தினர். இதேபோல உக்கடம் காவல் நிலையத்தில் பணியாற்றும் காவலர்களுக்கும் இனிப்புகள் வழங்கி தீபாவளி வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய பசுமை தேசம் ராஜேந்திரன் பேசுகையில், இந்த பணியை கடந்த 6 வருடங்களாக செய்து வருவதாகவும், எல்லோரும் குடும்பத்துடன் தீபாவளி பண்டிகை கொண்டாடி வரும் நேரத்தில் அத்தியாவசிய பணிகளில் ஈடுபட்டு வரும் இந்த சமுதாய பணி ஊழியர்களை ஊக்குவிக்கும் விதமாக இந்த சேவையை செய்வதாக அவர் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் இவருடன் இணைந்து சிட்கோ தொழிற்பேட்டை அரிமா சங்க செயலாளர் அஜ்மல், பொருளாளர் முனியாண்டி செல்வராஜ் மற்றும் வேர்ல்டு மலையாளி ஃபெடரேஷன் தலைவர் ராஜன் மேனன், துணைத் தலைவர் சாய்கிராம் ரவீந்திரன், டாக்டர் ராஜேந்திர பிரசாத், சூலூர் ஜான்சன், அஜித்குமார், பசுமை தேசம் களப்பணியாளர்களான மாணவர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். நன்றி.